ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூடியூபுக்காக எடுட் பண்ணுறதுக்கான சிறந்த ஆப் எது அண்ட் அதோட டியூட்டோரியல்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு செம்மை யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன் ஆப் பிஎஸ்டிசி ஆப் தான் இந்த ஆப் முழுக்க நம்மளுக்கு ஃப்ரீ தான் அண்ட் இந்த ஆப் இசி யூஸ் தான் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன் ஸோ அது இப்போ ஓப்பன் இருக்குது எஸ் அது இப்போ ஓப்பன் உடனே சைடில் அப்கிரேட் கேட்குது அதை கேன்சல் பண்ணிக்கோங்க கேக் சைடில் இருக்க பிளாங்க் ப்ராஜெக்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே ப்ராஜெக்ட் டைட்டில் கேட்குது உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் டைட்டலை செட் பண்ணிக்கோங்க நான் கூல் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்க் ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும் இனி உங்களுக்கு எந்த எந்த கிளிப்ஸை எடிட் பண்ணணுமோ அந்த கிளிப்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ என்னோடய கிளிப்ஸ் ஃபைல்ஸில் தான் இருக்குது ஸோ அந்த கிளிப்ஸை இப்போ செலக்ட் பண்ணலாம் ஸோ மூணு கிளிப்ஸ் இருக்குது அதை தனித்தனியாக தான் காப்பி பண்ணி பேஸ் பண்ணால் அப்போ தான் கரெக்டாக வரும் ஸோ இப்போ காப்பி பண்ணுறேன் ஓகே அதான் விஎஸ்பிசி ஆப்பில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே அந்த நம்ம பேஸ் பண்ண வீடியோட எண்டில் கொண்டு வந்து கரெக்டாக வச்சுருங்க இப்போ தான் கரெக்டாக வரும் ஸோ இப்போ செகண்ட் வீடியோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்டாயிடுச்சு இப்போ தேடு விட அந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க பாயிண்ட் எண்டில் கொண்டு போய் வச்சுட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மூணும் வெவ்வேறு லேயர்ஸில் இருக்குது ஸோ அதை இப்போ ஒரே லேயரில் ஆக்கிக்கோங்க இப்போ நம்மளால் இந்த டூரேஷனை கூட குறைச்சிக்க முடியும் எப்படின்னா எண்டில் பாயிண்ட்ரை வச்சுட்டு அதை சுருக்கி கொண்டு வந்தீங்கன்னா அதோடய லேயர் டூரேஷன் குறைஞ்சிடும் ஸோ இவ்வளோவும் போதும் இப்போ நம்ம கிளிப்ஸ் ஆட் பண்ணியாச்சு இன்னி வாய்ஸ் ஆட் பண்ணலாம் ஸோ வாய்ஸ் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க என்னோடய வாய்ஸ் இங்கே தான் இருக்குது இப்போ அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த வாய்ஸ் ரொம்பவே லெந்தியாக இருக்குது ஸோ அதனால் அதை லெந்தை கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உடலில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா எப்படி ஒரு யூடியூப் வீடியோவில் ஈஸியான முறையில் அனிமேட்டட் சப்ஸ்கிரைப் பட்டன் ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்துட்டோம் வாய்ஸ் ஆட் பண்ணியாச்சு ஸோ இன்னும் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணலாம் ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கை இதே ப்ரொசீஜரில் காப்பி பண்ணி விஎஸ்டிசி ஆப்பில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதோட லெந்தாக கம்மி பண்ணிக்கலாம் ஒரே லெவலுக்கு கம்மி பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா எப்படி ஒரு யூடியூப் வீடியோவில் ஈஸியான முறையில் அனிமேட்டட் ஸோ இதுதான் அந்த கிளிப் ஸோ இப்போ நம்ம வாய்ஸ் அட் பண்ணியாச்சு இன்னும் நம்மளால் டெக்ஸ்ட் கூட இந்த வீடியோவில் ஆட் பண்ண முடியும் சைடில் இருக்க டெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேலி டெக்ஸ்ட் கூட ஆட் பண்ணலாம் ஸோ நான் இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன் நான் கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் டெக்ஸ்டார் பண்ணியாச்சு இந்த டெக்ஸ்டோட ஃபண்ட் கலரை கூட நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ நான் இப்போ ஃபண்டையும் சைஸையும் சேஞ்ச் பண்ணுறேன் சைஸ் ஃபார்ட்டி எயிட் ஓகே கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ கலரை சேஞ்ச் பண்ணுறேன் ஓகே இந்த கலர் எனக்கு போதும் ஸோ கரெக்டாக இருக்குது இன்னும் நம்மளுக்கு பேசிக் எஃபெக்ட்ஸான இன் ஃபேட் அவுட் கூட சேஞ்ச் பண்ணலாம் ஃபேட் இன் பண்ணோம்னா அந்த ஃபைலரை கிளிக் பண்ணிக்கோங்க யாரி கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எஃபெக்ட்ஸ் அப்படியே இருக்குது அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதில் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் க்ளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா அது ஃபேடின் ஆகுது ஸோ அதே ப்ரொசீஜரை அந்த டெக்ஸ்ட்டுக்கும் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ணிக்கோங்க சரி இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா டெக்ஸ்ட்டும் இமேஜும் கரெக்டாக இன் ஆகுது ஸோ அதே மா அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அவுட் கூட அந்த கிளிப்புக்கு பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஃபேட் அவுட் ஆகிடுச்சு அதை மாதிரி எல்லா கிளிப்புக்கும் நீங்கள் இன் பண்ணிக்கோங்க அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இப்போ நீங்கள் எல்லா கிளிப்புக்கும் அப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த டெக்ஸ்ட்லேயும் அதை மாதிரி ஃபேட் அவுட் பண்ணிக்கோங்க நம்ம நேரமே ஃபேட் இன் பண்ணோம் இப்போ ஃபேட் அவுட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டெக்ஸ்ட்டும் வீடியோவும் சேர்ந்து ஃபேட் அவுட் ஆகும் ஸோ இப்போ நம்ம பேசிக் ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு ஸோ இன்னி நம்மளுக்கு ஒரு வீடியோட பேசிக்காக இருக்கிற அவுட் ஆட் பண்ணலாம் ஸோ இதுதான் என்னோட அவுட்ரோ ஃபைல் ஸோ அந்த அவுட்ரோவை காப்பி பண்ணிவிட்டு விஎஸ்டிசி ஆப்பில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ அவுட்ரோ பேஸ்ட் ஆகிடுச்சா அதை ஒரே லேயரில் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த அவுட்ரோவிலையும் ஃபேடுன்னு ஆட் பண்ணலாம் ஸோ ட்ரான்ஸ்பரன்சி ஃபேடின் ஓகே ஸோ நான் வேறு எதில் தெரியாமல் க்ளிக் பண்ணியிருக்கேன் சாரி ஸோ இப்போ அவுட்ரோலையும் நம்ம ஃபேடுன்னு ஆப்ஷனு பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்பெரன்சி ஃபேட்இன் எஸ் இப்போ ஓகே பண்ணிங்கண்ணா இப்போ அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அவுட்ரோ கரெக்டாக ஆகுது இப்போ அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அந்த அவுட்ரோவுக்கு ஃபேட் அவுட்டும் பண்ணிக்கோங்க சரி இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ நம்ம அவுட்ரோ ஆட் பண்ணியாச்சு இந்த ஆப்பில் நம்மளுக்கு கிளிப்ஸோட ஃபில்டர்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது எப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எஃபெக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த வீடியோ எஃபெக்ட்ஸில் போய் ஃபில்டர்ஸில் போய் கூட நமக்கு ஃபில்டர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைனா குவிக் ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபில்டர்ஸை சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ நான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்கள் பார்த்தீங்களா வீடியோட ஃபில்டர் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இப்போ நம்ம நம்ம இதுவே ரெடி பண்ண வீடியோவை ப்ரீவியூ பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபேடுன்னு ஆகுது ஃபஸ்ட்டு சீன் கரெக்டாக இருக்குது ஸோ இனியும் அது ஃபேட் அவுட்டாக ஃபேட்ன்னு ஆகணும் செகண்ட் சீனில் அது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் கரெக்டாக இருக்குது எல்லா சீன்லேயும் அந்த மாதிரி இங்கே ப்ரிவியூ பார்த்துக்கலாம் நான் இப்போ ப்ரிவியூ பார்க்குறேன் பிரியூ பார்த்தாச்சு இப்போ எண்டு லாஸ்ட்டு சீனில் கூட அப்படியே பார்த்துக்கலாம் பார்த்திங்களா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ஆப் யூஸ் பண்ணால் ரொம்ப சிம்பிள் தாங்க இன்னும் என்ன சைடில் இருக்க எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் பட்டனை கிளிக் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபார்மேட் செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் நேம் அப்படி ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ஃபைலை சேவ் பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க எனக்கு இங்கே கீழே இந்த ஃபோல்டரில் தான் சேவ் பண்ணுறேன் ஸோ இந்த ஃபோல்டரில் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு அந்த ஃபைல் எந்த நேமில் வரணும்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த நேமில் போதும் ஸோ நான் சேவ் கொடுத்துக்கிறேன் இன்னி எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அங்கே கண்டினியூ ஒன்று கேட்கும் அந்த கண்டினியூ கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம விஎஸ்டிசி ஆப்பை யூஸ் பண்ணி யூடியூப்க்கு வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணுறது நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் தேவைப்பட்டாலும் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை எடுத்து வழி சந்திக்கிறேன் பாய் பாய்